வணக்கம். இலங்கை செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் ராகப்பிரியா சிவனேஸ்வரநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலை நடத்துவதில் எவ்வித சட்ட சிக்கல்களும் கிடையாது பெப்ரல் அமைப்பு. இலங்கைக்கு மிக அவசரமான நிதி நிவாரணம் தேவை அமெரிக்கா. பார்க்கி முழுவதும் மறக்க மாட்டோம் எங்கள் தலைவர் பிரபாகரன் தான் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துக்கு பாட்டில் சம்பிக்கரணவுக்கு கடிதம். எரிபொருள் வேலை சூத்திரம் மற்றும் மின்கட்டண அதிகரிப்பு குறித்து அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தின் மூலம் எரிபொருள் விலை சூத்திரம் மற்றும் மின்சார கட்டண அதிகரிப்பு என்பது சர்வதேச நாணய நிதியத்தின் அளவுகோள்களுக்கு அமைவாக உள்ளதா என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியிடம் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில், பொருளாதார ஸ்திரப்படுத்தல் குழுவின் தலைவர் என்ற ரீதியில் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டில் சம்பிக்கரணவுக்கு இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். மேலும் தனது கடிதத்தில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய அளவுகோள்களுக்கு அமைய இலங்கை மின்சார சபை பிப்ரவரி 15 முதல் மின்சார கட்டணத்தை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், கூட்டுநிதி நிதிப்படுத்தலுக்கு பதிலாக திரைசேரி அரச வங்கிகள் மற்றும் மத்திய வங்கி எண்ணெய் கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபை என்பன தனித்தனி அலகுகளாக ஸ்திரப்படுத்தப்பட்டதன் விளைவுகளை நாட்டின் பொருளாதாரமும் மக்களும் தற்போது உணர தொடங்கியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிபொருள் மற்றும் மின்சார முறைமையின் உண்மைக்கு புறம்பான வரிகளே எதிர்கால நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி அடைவதற்கு நிச்சயமான காரணம் எனவும், சர்வதேச நாணய நிதியத்தின் மீது பொறுப்பு சுமத்தப்படுவதை தவிர்க்க முடியாது. அவர் தொடர்ந்து அந்த கடிதத்தில், பொதுமக்களின் எதிர்ப்பின் காரணமாக இலங்கையின் முழு கடன் நிலைப்படுத்தும் வேலை திட்டமும் சீர்குலைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலை நடாத்துவதில் எவ்வித சட்ட சிக்கல்களும் கிடையாது என பெப்ரல் எனப்படும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராய்ச்சி அரசாங்கம் தேர்தல் பற்றி கூற்றுகளை வெளியிட்ட போதிலும் தேர்தல் நடத்துவதற்கு சட்ட ரீதியான தடை இல்லை எனவும், தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைகளை நீதிமன்றம் மே 11 வரையில் ஒத்திவைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்று நிறுவனங்களின் அடிப்படையில் அரசாங்கம் தேர்தலுக்கான நிதி வழங்குவதனை முடக்கி வருவதாக தெரிவித்துள்ள அவர், மக்களின் ஆணையை நாடாளுமன்றில் உதாசீனப்படுத்துவது வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடத்தப்படாவிட்டால் இவ்வாறு பணம் விரியம் செய்யப்பட்டமைக்கான பொறுப்பினை அரசியல் தலைமைத்துவமும் அரசாங்க அதிகாரிகளும் அதற்கான பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க திரைசீரி செயலாளர் ஜெனட் எல்ஜேஎன் இலங்கைக்கு மிக அவசரமான நிதி நிவாரணம் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் பிற அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றிய போது இந்த கோரிக்கையை விடுத்துள்ள நிலையில், கடன் சுமையால் உலகின் பல நாடுகள் பின்தங்குவதை தடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் சுமார் 55% நாடுகள் கடன் ஆபத்திற்கு அருகில் உள்ளன அல்லது கடன் ஆபத்தில் உள்ளதை தொடர்ந்து, வளரும் நாடுகள் மற்றும் கடன் நெருக்கடியில் உள்ள நாடுகளுக்கு மிகவும் பயனுள்ள கடன் நிவாரணம் வழங்க சீனா உட்பட அனைத்து இருதரப்பு உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுக்கும் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக கூறிய செயலாளர் ஜெனரல் எல்ஜேஎன் இலங்கைக்கான குறிப்பிட்ட மற்றும் நம்பகமான நிதி சான்றிதழ்களை வழங்குவது இன்றியமையாதது என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காவர் விடுதலை அமைப்புகளை நிராயுதபாணியாக ஆக்குவதற்கு முன்னின்று செயற்பட்டவர் என ஸ்ரீலங்காவின் தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். விடுதலை அமைப்புகள் நிதி வசூலிக்கின்ற நிலையையும் லக்ஷ்மன் கதிர்காமர் இல்லாது ஒழித்திருந்தார் எனவும் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்றத்தில் வைத்து பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். மேலும் லக்ஷ்மன் கதிர்காமர் அவரது காலத்திலேயே விடுதலை அமைப்புகளை ஒட்டுமொத்தமாக தடை செய்வதற்கான பாரிய செயற்பாடு ஒன்றை மேற்கொண்டிருந்ததாகவும், அவை எண்ணத்திற்கும் ஒருவரே தலைமை வகித்து செயற்பட்டமையாலுமே கடந்த 2009 யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பெரும் உதவியாக இருந்தது எனவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாடுகளுடன் பகைத்துக் கொள்ளாமல் தொடர்ந்தும் நட்புறவுடன் செயற்பட வேண்டும் என்றும், சீனா இலங்கையின் முக்கியமான நண்பன் என்றும், சர்வதேச அரங்கில் இலங்கையின் பாதுகாப்பிற்காக முன் நிற்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளும் பாதுகாப்பு பிரிவுக்கும் இடையே இடம்பெற்ற பாதுகாப்பு சார் பேச்சுவார்த்தை விடயங்களை பகிரங்கப்படுத்த முடியாது என வெளிவிவகாரத்துறை இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளின் விஜயம் குறித்து வாசுதேவ நாணயக்கார எம்பி முன்வைத்த சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்திலேயே, பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு நாட்டை அடக்கு வைக்கப் போவதில்லை எனவும், நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க போவதில்லை, அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் குறித்து அவரும் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
வெளிவிவகார அமைச்சின் அழைப்புக்கு அமையவர்கள் டாட்டுக்கு விஜயம் செய்யவில்லை என்றும் அவர்கள் தேசிய பாதுகாப்பு தரப்புடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட டாட்டுக்கு வருகை தந்தார்கள் என்றும் குறிப்பிட்ட அவர், ஆகவே பாதுகாப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளை பகிரங்கப்படுத்த முடியாது. மேலும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முரண்பாடுகள் காணப்படுகின்ற காரணத்தால் இந்நாடுகளுடன் தொடர்பு கொள்வதை சந்தேக பார்வையில் பார்க்க முடியாது என்றும், இலங்கை அனைத்து நாடுகளுடன் இணக்கமாகவே செயற்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதால் அனைத்து நாடுகளின் ஒத்துழைப்பையும் தற்போது எதிர்பார்த்துள்ளவையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தண்ணி முறிப்பு பகுதியில் அமைந்துள்ள குருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளையை தொடர்ச்சியாக புழம்தள்ளி அமைக்கப்பட்டு வந்த பௌத்த விகாரை கட்டுமானம் முற்று பெற்றுள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் இங்கு மேற்கொள்ளப்படும் பௌத்த கட்டுமானங்களை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாது எனவும், ஜூன் 12 அன்றைய நாளில் கட்டுமானம் எந்த நிலையில் காணப்பட்டதோ அதே நிலையை தொடர்ந்து பேணுமாறு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் கட்டளையை ஆக்கியிருந்தது. இருந்த போதிலும் இந்த கட்டளையை மீறும் தொடர்ந்து கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 9ஆம் மாதம் 20ஆம் தேதி அன்று போராட்டம் செய்திருந்தனர். மேலும் நீதிமன்ற கட்டளையை அவமதித்து யாராவது புதிதாக கட்டடங்களை அல்லது மேம்படுத்தல்களை குருந்தூர் மலையில் அமைத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பாக கருத முடியும் என்று, அவ்வாறு சம்பவங்கள் இடம்பெற்றால் அது தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் கட்டளை வழங்கியுள்ளது. தொடர்ந்து குருந்தூர் மலை சென்ற வேளை அங்கு தொடர்ச்சியாக பௌத்த கட்டுமான வேலைகள் இடம்பெற்றுள்ளது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் இந்த கட்டுமானங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுள்ளதை அவதானிக்கும் வகையில் ஜெனரேட்டர் பொருத்தப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ள அடையாளங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறான கட்டுமானங்கள் இடம்பெறும் நேரத்தில் 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பும் அப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ள நிலையில், அங்கு பணியில் ஈடுபடும் ராணுவ சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தைச் சேர்ந்தவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் மலையடி வாரத்தில் தங்கியிருப்பதையும் அவதானிக்க முடிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் மாவட்ட MBS ஸ்ரீதரன் தலைவர் பிரபாகரனே எமது தலைவர் என்றும், வாழ்நாள் முழுவதும் அவரை நாம் மறக்கப் போவதில்லை என்றும், உங்களாலும் பிரபாகரனை மறக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அத்தியாவசிய சேவைகள் தொடர்பான ஜனாதிபதியின் கட்டளை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர், மேலும் கூறுகையில், நீதியமைச்சர் விஜயதாசவை பார்த்து நீங்கள் இனவாதத்தை விதைப்பவர் என்றும், நீங்கள் ஒரு இனவாதி எனவும் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிவடைந்து 14 ஆண்டுகள் நிறைவு பெறும் நிலையில் பிரபாகரனை விமர்சிக்காதீர்கள், படித்தவர்கள் போல் உரையாற்றுங்கள் எனவும், நீங்கள் இனவாதத்தை விதைப்பவர்கள், நீங்கள் ஓர் இனவாதி என்று கூறிய அவர், நீங்கள் தற்போதும் பிரபாகரனை மறக்கவில்லை, நாங்களும் மறக்கப் போவதில்லை, வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டோம், எங்கள் தலைவர் பிரபாகரன் தான், அவர் நேர்மையான கண்ணியமான தலைவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணகியன், உள்ளூராட்சி தேர்தல் போல் எமது நாட்டில் ஜனாதிபதி தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ இனிவரும் காலங்களில் நடைபெறாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியிடமான கேள்வி நேரத்தின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ள நிலையில், நாட்டின் பொருளாதாரத்தை IMF உதவியுடன் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக சாக்குப்போக்கு சொல்லப்பட்டு பிற்போடப்படும் தேர்தல்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறாதா, ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுமா, இதற்கான கால அவகாசம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பிட்டிய கொழும்பு துறைமுகத்தில் எந்த ஒரு மருந்து பொருட்களும் தடுத்து வைக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இந்திய கடனுதவியின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து பொருட்கள் தொகையொன்று துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகியிருந்த செய்தி குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்படி விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு சபை அல்லது சுங்க திணைக்களம் மூலமாக அவ்வாறான மருந்துகள் எதுவும் தடுத்து வைக்கப்படவில்லை எனவும், மருந்து பொருட்களும் அரசாங்கம் எவ்வித வரியும் அறவிடுவதும் இல்லை எனவும் குறிப்பிட்ட அவர், ஆவணங்களில் குறைபாடுகள் இருந்தால் கூட பின்னிய சந்தர்ப்பத்தில் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் நிபந்தனையின் மருந்து பொருட்கள் விடுவிக்கப்படுகின்றன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய வருமான வரி சட்டம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு தொழிற்சங்க நிபுணர்களின் ஒன்றியத்தை சந்திக்க ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார். தாங்கள் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைய ஜனாதிபதி இதற்கு இணக்கம் தெரிவித்ததாகவும், இதன்படி நாளை இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்கோ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் முதலாம் தேதிக்கு பின்னர் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து தீர்மானிக்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று கூட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை இடம்பெறவுள்ள கலந்துரையாடல் வெற்றி அளிக்காவிடில் எதிர்வரும் முதலாம் தேதிக்கு பின்னர் நாட்டிற்கு மிக தீர்மானிக்க காலமாக மாறக்கூடும் எனவும்
அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.